ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानामयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परामङ्गलिडुमतिपुणैसूडयोत्तियन्नुं मणिनगरत्तुलगणैत्तुं विळक्कुं ज्योति செங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்ணுழுதும் உயக்கொண்ட வீரம் தன்னை செங்கனடும் கருமுகிலை ராமன் தன்னை கிள்ளை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்களில் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக்கானுனாளே. ஆழ்வார்களுடைய அனுபவங்களிலே ஈரச் சொற்களாக அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். இன்று ஒரு ஈரச்சொல், நம்முடைய ஆழ்வார்களிலே பிரபன்ன ஜன கூடஸ்தர் என்று சொல்லக்கூடிய நம்மாழ்வார் பேசாமல் இருந்து பேசினார். அதை பற்றி எல்லோரும் பேச வேண்டியதாக இருக்கிறார். ஒவ்வொரு பதிகமும் மனதிலே பதியும்படி அமைக்கப்பட்டிருக்கிறது. புகழும் நல் ஒருவன், புகழும் நல் ஒருவன் என்ற மூன்றாம் பத்து நான்காம் திருவாய் மொழியை அந்த புகழும் நல் ஒருவன் என்பதையே ஈரச் சொல்லாக கொண்டு அனுபவிக்க இருக்கிறோம். ஸ்ரீமத் ராமாயணத்திலே கோணஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ய வீரியவான் என்று நாரதரும் வால்மீகியும் நடத்திய உரையாடலுடைய விளக்கமே இராமாயணமாக வெளிப்பட்டிருக்கிறது. அது மாதிரி இங்கே நம்மாழ்வார் தன்னை மறந்து மகிழ்ச்சியோடு ஏற்கனவே ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி என்ற பாசுரத்தின் அடிப்படையிலே ஆழ்வாருடைய பாரிப்பையும் பூரிப்பையும் கண்ட எம்பெருமான் இந்த உலகத்திலே உள்ள அத்துணை பொருள்களும் அந்தரியாமியாக அவன்தானே இருக்கிறான். அந்த நிலையை காட்டி கொடுக்க காற்றடித்த பொழுது கனிந்து கீழே விழுந்த பழங்களை பொறுக்குவர்கள் எதை பொறுக்குவது எதை பொறுக்குவது என்று வேகமாக பொறுக்குவது போல மேய்ச்சல் நிலத்திலே குதிரைகளும் பசுக்களும் வேகமாக மேயும், அதுபோல ஆழ்வார் பெருமானிடத்திலே பரபரப்பு தெரிகிறது. அவர் எம்பெருமானை பார்த்து கேட்கிறார், எம்பெருமானே எல்லாவற்றிலும் பரந்தசில் இடந்தோறும் இடந்திகள் பொருள்தோறும் பரந்த அண்டமிதன கரந்தெங்கும் பரந்துளன். இப்படி இருக்கிற எம்பெருமானை பற்றி எப்படி பேசுவது? என்னவென்று உன்னை பாடுவேன் கண்ணா எண்ணமெல்லாம் என்றோ, என்னவென்று உன்னை பாடுவேன் கண்ணா, இல்லாத பொருள் இல்லை, இருந்துமோர் இடமில்லை, இல்லாத பெயர் இல்லை, இன்று வரையே கண்டதில்லை என்றோ. அற்புதமான உணர்விலே ஒரு பாடல். எம்பெருமானே உன்னை எப்படி பாடுவது? புகழும் நல் ஒருவன் என்கோ, பொதுவில் சீர்பூமி என்கோ, திகழும் தல் பரவ என்கோ, தீயன்கோ வாயு என்கோ, புகழும் நல் ஒருவன் என்கோ, பொதுவில் சீர்பூமி என்கோ, திகழும் தல் பரவ என்கோ, தீயென்கோ வாயு என்கோ, நிகழும் ஆகாசம் என்கோ, நில் சுடர் இரண்டும் என்கோ, இகழ்வில் இவ்வனைத்தும் என்கோ, கண்ணனை கூவுமாறே புகழும் நல் ஒருவன் என்கோ. கூட்டமாக சேர்ந்து கொண்டு இப்படி பாடினால் நிச்சயமாக
கையை கட்டிக்கொண்டு வாயை மூடிக்கொண்டு பாட முடியாதல்லவா? பாடும்பொழுது வாய் திறக்க வேண்டும், கை தாளம் போட வேண்டும், கால்கள் நடனமாட வேண்டும். இப்படித்தான் எம்பெருமானை அனுபவிக்கிறார்கள். இதை பற்றி பின்னாலே பார்க்க இருக்கிறோம். எம்பெருமானை பற்றி எப்படி சொல்லுவது? புகழும் நல் ஒருவனோ, இந்த உலகத்திலே புகழுக்குரியவன் நீதானே. தோன்றில் புகழோடு தோன்றுக, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு புகழ் இருக்கும். ஆனால் எம்பெருமான் சர்வ கல்யாண குணங்களை உடையவன் அல்லவா? கல்யாண குண சகிதன், நேய குண ரகிதன் என்றல்லவா சொல்லுகிறார். பொருவில் சீர் பூமி என்கோ, பஞ்சபூதங்கள் இந்த உடம்பு, இந்த உடம்பும் இந்த உலகமும். ஆகையினாலே பொறுமை உள்ள பூமி என்று சொல்லட்டுமா, கடல் என்று சொல்லட்டுமா, நீர், நீரின்றி உமையாது உலகிலே யார் யாருக்கும், வானின்றி அமையாது ஒழுக்கு நீர், நீர் வண்ணன் காக்கும் கடவுள் ரக்ஷகன். திகழும் தன் பறையன்கோ தீயன்கோயன்கோ, நெருப்பு என்று சொல்லட்டுமா, காற்று என்று சொல்லட்டுமா, நிகழுமாகாசமெங்கோ நீர் சுடர் இரண்டும் எங்கோ, நிகழுமாகாசம் எங்கோ, இடவிசும்பு என்று பேசுவார்கள். பூமி என்று சொல்லட்டுமா, பூமி தண்ணீராலே கரைக்கப்படும். நீர் என்று சொல்லட்டுமா, நீர் வெப்பத்தினாலே காணாமல் போகும். வெப்பம் காற்றினாலே கட்டுப்படுத்தப்படும், காற்று ஆகாயத்திலே அடங்கும். இப்படி உன்னை எப்படி சொல்லுவது? இகழ்விழிவனைத்தும் என்கோ கண்ணனை கூமாரே. இந்த உலகத்திலே இகழ்ச்சிக்கு உரிய பொருள் எதுவுமே இல்லை. எனவே அப்படிப்பட்ட எல்லா பொருளும் சேர்ந்த டோட்டாலிட்டி என்று ஒன்று சொல்லுவேனா என்று நம்மாழ்வார் நிறைய கேட்கிறார். 44 எங்கோ வருகிறது நினைக்கிறேன். கூமார் அறிய மாட்டேன் குன்றங்கள் அனைத்தும் என்கோமே, உசீர் மாறி என்கோ விலங்கு தாரகைகள் என்கோ, நாவியல் கலைகள் என்கோ ஞான நல்லாவி என்கோ, பாவு சீர் கண்ணன் எம்மா பங்கய கண்ணனையே, குன்றங்கள் அனைத்தும் என்கோ. எம்பெருமானே, விஸ்வரூபத்தை காட்டிய பொழுது உன் திருமேனியிலே மஞ்சாடு வரையேழும் கலகளேழும் மலைகளேழும் அத்தனையும் இங்கே நாம் பார்த்தோமே. மஞ்சாடு, மஞ்சு என்றால் மேகங்கள், மலைகள் கடல்கள் வரைகள் என்று இப்படி பார்த்தோமே. மேவு சீர் மாறி எங்கோ விலங்கு தாரகைகள் எங்கோ. எம்பெருமானே, எப்படி சொன்னாலும் உன்னை சொல்ல முடியவில்லை என்னாலே என்கிற. கூமார் அறிய மாட்டே நாவியல் கலைகள் எங்கோ, நாவினாலே நவிழப்படும் கலைகள் எல்லாம் உச்சரிப்பினாலே மொழியினாலே எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்று இப்படியாக உச்சரிப்பினாலே வெளிவருகிறது. நா இயல் கலைகள் எங்கோ ஞான நல்லாவியென்கோ. இந்த நாத விந்து கலாதி நமோ நமோ என்பார்கள். நாதம், அந்த சவுண்டு, அந்த ஒலி, அந்த ஒலிதான் பலவிதமான சொற்களை கொடுத்து அந்த சொற்களிலிருந்து நாம் ஞானத்தை பெறுகிறோம். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பார்கள். ஞானத்துக்கு சப்தம் உடலாக இருக்கிறதாம். சோபில் சப்தஸ்வர என்று தியாகராஜ கீர்த்தனை அற்புதமாக அனுபவிப்பார்கள். பாவுசி கண்ணன் எம்மான் பங்கய கண்ணனையே, எங்கும் பரவி இருக்கிறார் விஸ்வம் விஷ்ணு. பங்கய கண்ணன் எங்கோ பவள செவ்வாயன் எங்கோ, அங்கதில் அடியன் என்கோ அஞ்சன வண்ணன் என்கோ, செங்கதில் முடியன் என்கோ திருமருமார்வன் என்கோ, சங்கு சக்கரத்தன் என்கோ ஜாதி மாணிக்கத்தையே, எங்கும் பரவி இருக்கிற அகில உலகமாக பார்த்தார்கள். இங்கே எம்பெருமான் திருமேனியை பார்க்கிறார். கண்ணு, வாய், அடி, முடி, வண்ணம், பங்கய கண்ணன் என்கோ
பவள செவ்வாயனென்கோ, அங்கதிர்வடியனென்கோ, அஞ்சனவண்ணனென்கோ, செங்கதிர் முடியனென்கோ, திருமரு மார்பனென்கோ. எம்பெருமானுடைய கண்கள் கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து நீண்டு அப்பெரியவாய கண்களாக இருக்கிறதே, முதல கண்ணை பார்க்கிறார். அந்த கண்ணை பார்த்தவுடனே கண்கள்தான் வாய் சொற்கள் என்ன பயனமில்ல, கண்ணோடு கண்ணனை கண்ணினை நோக்கி என்பார் வள்ளுவர். அந்த கண்ணோக்கு தப்பினாலும் அந்த பும்சாம் மோகன ரூபாய அந்த எம்பெருமானுடைய புன்முருவல் இருக்கிறதே, அதிலே பார்க்கிற அதிலே தப்ப முடியாதான். அந்த வாய் அழகி பவள செவ்வாயனென்கோ, அந்த பவள செவ்வாயிலே ஈடுபட்டு போற்று கீழே விழுந்தால் அங்கே திருவடிகள் என்னைப்பார் என்னைப்பார் சொல்லுகிறதா. அங்கதிர் அடியனென்கோ, அம் கதிர் சுடரடி சுடர் முடி, முடிச்சோதி அடிச்சோதி என்று பேசுவார்கள் அல்லவா. அங்கதிர் அடியனென்கோ, செங்கதிர் முடியனென்கோ, திருமரு மார்பனென்கோ. இப்படி ஒவ்வொரு அவயவும் இங்கேவா இங்கேவா என்று இழுக்கும் பொழுது காப்பாற்றுவதாக அங்கே பிராட்டி இருக்கிறாராம். எனவே அந்த பிராட்டியினுடைய திருமரு மார்பனென்கோ, செங்கதிர் முடியனென்கோ, திருமரு மார்பனென்கோ, சங்கு சக்கரத்தல் கோ, சங்கு சக்கரத்தல் கோ. ஆயுதமாகவும் இருக்கிறது, திருவாபரணமாகவும் இருக்கிறது. ஆனால் அவன் எப்படி இருக்கிறான், ஜாதி மாணிக்கத்தையே அவன் வைரமாக இருக்கிறான், விளக்காக இருக்கிறான், ஜோதியாக இருக்கிறான், புருஷனாக இருக்கிறான். ஆதியம் ஜோதி என்கோ, ஆதியம் புருடன் என்கோ, ஆதிமில் காலத்தெந்தை அச்சுதன் அமலனையே. அச்சுதன் ஆதியில் காலத்து எந்தை அச்சுதன் அமலன். ஒவ்வொரு வார்த்தையிலும் எவ்வளவு பொருள் இருக்கிறது. என்னிடத்திலே யாதொரு உபாயம் இல்லாத காலத்திலேயும் அவன் என் தந்தையைப் போல ஆதரிக்கிறானாம். ஆதுமில் காலத்து எந்தை, அது மட்டுமல்ல பிற்காலத்திலும் என்னை நழுவி விடாமல் தன் கைக்குள்ளே வைத்துக் கொள்ளுகிறான். அச்சுதன் அப்படி செய்வதற்கு என்ன காரணம், நான் ஏதாவது புண்ணியம் செய்திருக்கிறேனா? நான் இல்லை, உன்னை காப்பது என்னுடைய கடமை என்று கிருத்தியம் அப்படி நினைக்கிறானா? அப்படிப்பட்டவன் அமலனா. சாதிமாணிக்கம் என்கோ, சவிகொள் பொன் என்கோ, சவிகொள் பொன் என்கோ, சவிகொள் முத்தம் என்கோ. ஒளியுடைய பொன் என்பேனோ, ஒளியுடைய முத்து பொன்னப்பனும் மணியப்பனும் முத்தப்பன் என்றும் பேசுவார் அல்லவ. சாதினல் வைரம் என்கோ, வஜ்ர ரத்னமாக இருக்கிறேனே இருக்கிறாயோ. தவிவில் சீர் விளக்கம் என்போ, அழிவில்லாத ஒளியா அல்லது ஆதியான சோதியா. அச்சுதன் அமலன் என்கோ, அடியவர் வினை எடுக்கும் நச்சுமா மருந்தம் என்கோ, நச்சுமா மருந்தம் என்கோ, நச்சுமா மருந்தம். அந்த மருந்து எப்படிப்பட்டது, அந்த மருந்தினுடைய காற்று மூலிகை காற்று பட்டாலே நோய் தீருமா? ஒரு முறையிலேயே ஒரு முறை அந்த மருந்தை பயன்படுத்தினாலே நோய் தீரும். ஒருவேளை சில அபத்தியங்கள் தவறி செய்தாலும் அது காப்பாற்றுமாம், பக்க விளைவுகள் இருக்காதாம். சகுசேவையா நித்திய சேவா பலத்துவம். ஒரு முறை அந்த மருந்து சாப்பிட்டா போருமா? அப்படிப்பட்ட நச்சுமா மருந்தம் என்கோ, நலங்கடல் அமுதம் என்கோ, நலங்கடல் அமுதம் என்கோ. ஏற்கனவே கடலே எடுத்த அமுதம் இருக்கிறதே, கஷ்டப்பட்டு எடுத்த அமுதம், சண்டையிலே முடிந்த அமுதம். ஆனால் இது கடலிலே கஷ்டப்பட்டு கடைந்து எடுத்த அமுதம் அல்ல, கடல் பட அமுதம். அதனால்தான் இதை நலங்கடல் அமுதம் என்கோ. அச்சுவை கட்டி என்கோ, அறுசுவை கட்டி என்கோ. ஆறு விதமான சுவைகள் உண்டாமே, கைப்பு என்றும் புளிப்பு என்றும் ஓப்பு என்றும் தித்திப்பு என்றும் துவப்பு என்றும் கார்ப்பு என்றும் ஆறு விதமான சுவைகள். அப்படிப்பட்ட சுவையோடு சேர்ந்த கட்டியா நெய் சுவை தேரலெங்கோ.
நெச்சுவை தேரல் எங்கோ. பாலிருந்து கிடைப்பது தயிர், தயிரிலிருந்து கிடைப்பது வெண்ணெய், வெண்ணிலிருந்து கிடைப்பது நெய், மனமும் உண்டு. அதை சொல்லும்பொழுது கிருத்தேன வர்த்ததே புத்தி கீரேனா இஷ்ய வர்த்ததேன்னு ஒரு நீசாஸ்திரம் கூறும். நெய்யினாலே புத்தி வளருமா. கனியங்கோ பாலென்கோனோ பாலென்கோ நான்கு வேத பயனென்கோ சமய நீதி நூலென்கோ நுடங்கு கேள்வி இசையென்கோ இவற்று நல்ல மேலென்கோ வினையில் மிக்க பயனென்கோ கண்ணன் என்கோ. என்ன அழகாக பேசுகிறார் நம்ம ஆழ்வார், நமக்காக ஆழ்வார், நம்முடைய ஆழ்வார். பாலெங்கோ நான்கு வேத பயனெங்கோ, பாலெங்கோ நான்கு வேத பயனெங்கோ, பயன் நான்கு வேதம் என்கோ என்று கூட்டி பொருள்கள வேண்டும் என்று பெரியவர்கள் பேசுவார். எம்பெருமானை எப்படி ஆராதிக்க வேண்டும், அந்த ஆராதிக்கிற பெருமானுடைய தன்மை என்ன என்று உணர்த்தி, ஆகவே வேதத்தின் சாரமாக இருக்கிறது, அதாவது சீட்லெஸ் திராட்சி மாதிரி, இதிலே ஒதுக்கப்பட வேண்டிய பொருள்கள் எதுவும் கிடையாது. ஆகையினாலே நான்கு வேத பயனென்கோ சமய நீதி நூலென்கோ உடங்கு கேள்வி இசையென்கோ. கேட்டார் பிணிக்கும் தகையதாக அந்த இசையைப் போல இசைவிப்பது, இவற்றுள் நல்ல மேலுங்கோ வினையின் பக்க பயனென்கோ. என்கோ என்கோ என்று சொல்லும்பொழுது சந்தேகமாக இப்படி சொல்லலாமா என்றால், மற்றும் கூட மற்ற குணங்களும் இருப்பதனாலே இது மட்டுமா இருக்கிறது சொல்வது போல வரும். இன்னொரு அற்புதமான பொருள் சொல்கிறார்கள், என்கோ என்னுடைய தலைவன் அவன், பால் என்கோ அவன் பாலை போல இருக்கிறான், வேத பயனாக இருக்கிறான். இவ்வளவு சொல்ல வேண்டாமே, கண்ணன் சொன்ன போறாத, கண்ணன் என்கோ வானவராதி என்கோ வானவர் தெய்வம் என்கோ வானவர் போகம் என்கோ வானவர் மூற்றும் எங்கோ ஊனமில் செல்வம் எங்கோ ஊனமில் சொர்க்கம் எங்கோ ஊனமில் மோக்கம் எங்கோ ஒளிமணி வண்ணனையே ஒளிமணி வண்ணனையே. வண்ணனவன் மணிவண்ணன் அவன் பத்தாபாய புஜங்க காரணமணி திரைலோக்கிய ரக்ஷாமணி கோபியலோச்சன சாதகாம்பூரமணி சௌந்தர்ய முத்ராமணி எக்காந்தாமணி ருக்மணி கணகசோ துவந்தைக பூஷாமணி ஸ்ரேயோ தேவசிகாமணி திசதனஹா கோபால சூடாமணி என்றெல்லாம் இந்த மணிவண்ணனவன் அப்படிப்பட்டவனை வானவராதி எங்கோ எல்லாருக்கும் ஆதியானவனா, வானவர் தெய்வம் என்கோ வானவர் போகம் அனுபவிக்கிறவனா, வானவர் முற்றுமென்கோ இதுவரை சொல்லப்படாத முழுசா முழுமையா, ஊனமில் செல்வம் என்கோ ஊனமில் சொர்க்கம் என்கோ ஊனமில் மோக்கம் என்கோ எல்லாமே குறையுடையது. ஆனால் எம்பெருமான் பரிபூரணன், பரிபூரணனுக்கே அடிமை செய்துவான். ஒருவன் என்றேத்த நின்ற நடிர் சடையோனால் முகக்கடவுளின் போ அடிமகிழ்ந்துலகம் எல்லாம் படைத்தவையேத்த நின்ற களிமல துளவெம்மான் கண்ணனை மாயனையே களிமதிர் சடையனின்கோ கால் சடையும் நீள்முடையும் ஒன்பழுவும் சக்கரமும் சூழரவும் பொன்னாரும் தோன்றுமால் எந்தைக்கு இரண்டுடுவும் ஒன்றாய் செய்து. கோதாவரியிலே கடல் இருக்காது, காவிரியிலே சமுத்திரம் பார்க்க முடியாது, கங்கையிலே கடலை பார்க்க முடியாது. ஆனால் கடலிலே கங்கை இருக்கிறது, காவிரி தென்பெண்ணை பாலாறு வைகை பொருளினது அத்தனையும் பொங்கு பல சமயம் எனும் நதிகள் எல்லாம் புகுந்து கலந்து கங்கு கரையை காணாத கடலாக இருக்கிறது. அதுபோல எம்பெருமான் இடத்திலே சிவபெருமான் இருக்கிறார். கூறாலும் தனி உடம்பன் உந்தியிலே நான்கு கடவுள் இருக்கிறார். எனவே அந்த எம்பெருமானை எப்படி சொல்லுவது என்று ஆச்சரியப்படுகிறார். இப்படிப்பட்ட எம்பெருமானை இறுதியாக முடிக்கிறார், அற்புதமாக பேசி முடிக்கிறார். யாவையும் எவரும் தானாய் அவர் அவர் சமயம் தோறும் தொய்வுலன் புலனை இருக்கும் சொல்லப்படா உணர்வில் ஆவிசேருயினுள்ளார் அது போர் பத்திலாத பாவனை அதனே கூடி அவனையும் கூடலே.
உடம்பிலே ஆத்மா இருக்கிறது. அந்த ஆத்மாவுக்கு உடம்புக்குரிய குறைகள் கிடையாது. உடம்பு வளரும், உடம்பு குறையும், உடம்பு மெலியும், உடம்பு தடியும். ஆத்மாவுக்கு அந்த குணம் கிடையாது. அதே போல ஆத்மாவுக்குள்ள பரமாத்மா இருக்கிறான். அவனுக்கு இந்த உடம்பிலே இருப்பதனாலே ஆத்மாவுக்கு அத்தை தின்று அங்கேயே கிடக்கும் என்ற சில துக்கங்கள் கொஞ்சம் கலசலாம். ஆனால் பரமாத்மாவுக்கு அதுவும் கிடையாதாம். இப்படிப்பட்ட உண்மையை தெரிந்து கொண்டால், இந்த பாவனையை புரிந்து கொண்டால் அவனையும் கூடலாமே என்று சொன்னார். இப்படியாக அருமையான பதிகமாக புகழும் நல் ஒருவன் என்ற பதிகத்திலே எம்பெருமானுடைய அற்புதமான கல்யாண குணங்களை அனுபவிக்கிறோம். ஆகையினால்தான் இந்த விசிஷ்டாத்வைதம் என்ற அற்புதமான கொள்கையானது எம்பெருமானை அணு அணுவாக ரசித்து ரசித்து அனுபவிக்கூடிய அற்புதமான பாக்கியத்தை தருகிறது. ஆகவே அந்த எம்பெருமானை எப்படி சொல்லுவது? குவுமார் அறிய மாட்டேன் என்று ஆழ்வார் வயிறு பிடிக்கிறார். ராமனை எண்ணி மகிழ்ந்திரு நெஞ்சது காமமடிந்து தெளிந்திடுமே பூமகளாதல் புரிந்திடு நன்மையை புண்மையினாவும் புகன்றிடுமோ தினமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே பணவர் கை தொட வண்டி நமாத்திட வாழ்த்தொழி சூழ்வகுடாதனபரிமதாச்சாரியபுரோகமீசவ்வைஷவோர்வைராச்சாரியை சத்ருதாயாஸ்துமங்கலம் லக்ஷ்மி வல்லபசங்கல்பவல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனதே பூயா நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.